ஹாய் ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் டு தி வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழில் ரீஜனில் வேறு லெவலில் நம்ம தமிழ் பிளேயர்ஸ் வெறித்தனம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையிலே சீரியஸ்லி வெறித்தனம் பண்ணிகிட்ருக்குறாங்க நிறைய பேர். ஒருத்தர் ரெண்டு பேரில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனில் புஷ் பண்ணி வெறித்தனம் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஸோ இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ரன் கேமிங் கில்டில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஒன்னில் இருந்தார். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிட்லர் கேங் காமேஷ் வந்து போங்கடா நீங்களும் இதுவும் அப்படின்னு சொல்லி அவர் வெறித்தனமாக அவர் வந்து வேறு லெவலில் புஷ் பண்ணி இப்போ டாப் ஒன்றுக்கு வந்துட்டார். ஸோ நம்ம டாப் த்ரீயில் இருக்கிற எல்லாருமே தமிழ் பிளேயர்ஸ் தான். எல்லோரும் வந்து வெறித்தனமாக டாப் த்ரீயில் இருக்க நம்ம மகிழ்ச்சி ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம காமேஷ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவர் ரன் கேமிங் ஹரி. ஸோ மூணு வருத்துக்குள்ளே ஒரு போட்டி, நீயா நானா ஃபஸ்ட்டு வர்றது அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து வெறித்தனம். ஸோ வெறித்தனம் நம்ம தமிழ் பிளேயர்ஸ் வந்து உண்மையிலே வெறித்தனம் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம ரன் கேமிங் ஹரி இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு. செகண்டு நம்ம மகிழ்ச்சி ப்ரோ உண்மையிலே வந்து சீரியஸ்லி ஒரு நல்ல பிளேயிங். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தார், என்னடா இவர் இவ்வளோ தான் போல அந்த சீசன் அப்படின்னு சொல்லி நானே நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து பிடிச்சார், ஒரு புட்டி பிடிச்சிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படியே வந்து மேலே வந்தார் டாப்புக்கு, ஸ்பீடாக செம்ம ஸ்பீடாக வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான ஒரு பிளேயிங் கொடுத்துட்டுருக்காரு. ஸோ டாப் ரீஜனில் வரணும்னா கண்டிப்பாக எல்லாருமே டூ எக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்மளோட பேர் வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுனால யூஸ் பண்ணுறாங்க, அதில் வந்து தப்பே கிடையாது. ஸோ தப்பு அப்படின்னா கரெக்டாக எதுக்கு வந்து டூ எக்ஸ் கார்டெலாம் கொடுக்க போகிறாங்க சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் டூ எக்ஸ் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகிழ்ச்சி ப்ரோ வெறித்தனம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோடய கில்டு நேம் வெளியே தெரியணும் அப்படின்ட்டு ஸோ ரொம்பவே போராடி கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீசன் வந்து ரீஜனில் வந்துக்கிட்டே இருக்கிறாரு. ஸோ இப்போ வரைக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கிறாரு, உண்மையிலே வெறித்தனம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிட்லர் கேங் காமேஷ், நீங்கள் என்னடா போங்க, நீங்களாம் சீசன் சீசனாக தான் வரீங்க, நான் நினச்சா எப்போனாலும் வர முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிட்லர் கேங் காமேஷ். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே நிறைய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே ஒரு தப்பான தாட் வச்சுருந்தாங்க. ஸோ இவன்லாம் இப்படி தான் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அதையும் மீறி என்னாலையும் ரீஜனில் வர முடியும், எங்கள் கில்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணி. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீஜனில் டாப் ஒன்னில் இருக்கிறாரு. ஸோ நீங்கள் போய் பார்த்தா கூட தெரியும் ஹெச்ஜி காமேஷ். ஆனால் இவரும் டூ எக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணுறதுல தப்பே இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் தப்பே கிடையாது. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்து டாப் ஒன்னில் இருக்கிறாரு, வேறு லெவல் ப்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ எடுத்து போடணும், ஏன்னா சேனல் டெவலப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ எடுத்து போடலாம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன வீடியோ போடாமல் இருக்காரு, வெறித்தனமாக புஷ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இப்போதைக்கு அவரால் போட முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஸோ செவன்த் பிளேஸில் நம்ம ராஜ் மாஃபியா ப்ரோ இருக்கிறாரு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃபஸ்ட் எலைட் பிளேயரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் அவரை சீசன்லலாம் பார்த்தது இல்லை, ஆனால் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா அவரும் புஷ் பண்ணிகிட்ருக்கிறாரு. நம்ம ராஜ் மாஃபியா ப்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமான புஷிங்கில் இறங்கியிருக்கிறாரு. ஸோ இவரும் வந்து டூ எக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப திரும்ப சொல்கிறேன், டூ எக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறதுல தப்பு இல்லை. அதுக்கப்புறம் அவங்கள பற்றி கழுவி கழுவி கமல்லாம் வரக்கூடாது, எதனா உன்னால் முடியல அவரால் முடியுது அவ்வளோதான். அவர் வந்து டூ எக்ஸ் கார்டு வாங்கி விளையாடுறாரு, உன்னால் முடியலன்னா நீ அதை பற்றி பேசக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரீஜனில் டூ எக்ஸ் கார்டு இல்லாமல் புஷ் பண்ணுற யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து பேசலாம். ஆனால் நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போகாமல் ஒருத்தர் பற்றி யாரும் சொல்ல முடியாது, ஆனால் அந்த இடத்துக்குலாம் வர்றது ரொம்பவே கஷ்டம். ஆனால் அவரெல்லாம் விடாமல் வந்து ஒரு புடி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செம்மையாக வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேரும் மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு வர்றது செகண்ட் வர்றது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க, மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஸோ இவங்க எல்லாருமே வந்து டூ எக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, ஓகே ரீஜனில் இருக்கிறாங்க. டூ எக்ஸ் கார்டு இல்லாமல் ஒரு தமிழ் பிளேயர் டாப்பில் இருக்கான் அப்படின்னா, இப்போ வந்து தமிழ் பிளேயர் அதாவது பகவத் வந்து எட்டாவது பிளேஸில் இருக்கான் நம்ம டெஸ்டாய்ஸ் பகவத்து. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது எத்தனாவது பிளேஸில் இருந்திருக்கான் பகவத்து, 16வது பிளேஸில் இருந்திருக்கான். இன்னைக்கு காலையில் வந்து 8வது பிளேஸ் வந்துட்டான். ஆனால் இந்த 8வது பிளேஸ் வந்து டூ எக்ஸ் கார்டை யூஸ் பண்ணாமல் வந்திருக்கான், அதுதான் ஒரு வெறித்தனமான விஷயம். அங்கே பார்த்திங்கன்னா அப்போ ஏன் ப்ரோ லெவல் வந்து 59 இருக்குன்னு கேட்பீங்க. ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனோட மெயின் அக்கௌண்ட்டை சேல் பண்ணிட்டு செகண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ அவனோட பிளேயிங் பாருங்கள், அவனோட பிளேயிங் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதுலேயே புரிஞ்சிக்கலாம், பரவாயில்ல இப்படிலாம் ப்ளே பண்ணுறானே அப்படின்னு சொல்கிற மாதிரி நீங்களே புரிஞ்சிக்கலாம். தலைவர் வந்து பார்த்திங்கன்னா தூங்காமல் கொள்ளாமல் புஷ் பண்ணுறதுனால அவருக்கு வந்து வாயால் வயிற்றால் போயிடுச்சாமா, நல்லா வந்து பார்த்திங்கன்னா வயிற்ற கலக்கி விட்டுருச்சாமா. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் புஷ் பண்ணுறது கூட அப்படியும் ஸ்டாப் பண்ணாமல் பாத்ரூமில் இருந்து கூட ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரா, அந்த மாதிரியான ஒரு வெறித்தனமான பிளேயர் தான் நம்ம பகவத். இங்கே பார்த்திங்கன்னா டுயோவில் 80 மேட்சுக்கு எத்தனை கில்லு போட்டிருக்காருன்னு பாருங்களேன், 250 கில்லு போட்டிருக்கிறாரு. ஸோ ஒரு மேட்சுக்கு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 8 கில்லு 7 கில்லு அந்த மாதிரி போடணும். ஸோ ஒரு பயமே இல்லாமல் நம்ம ரேங்க் புஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற நிறைய பேருக்கு அந்த பதட்டம் இருக்கும், ஃபைட் எடுக்க திணறுவாங்க. ஆனால் ஒரு பயமே
இல்லாமல் டியோவில் ஒரு இந்த அளவுக்கு வெறித்தனமாக ஆடுறான் அப்படின்னா, ஸோ அவனோட கேம் பிளே யோசிச்சு பாருங்கள். சீரியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பிளேயர் பாகவத்து. ஸோ நிறைய பேருக்கு அவனை தெரியாமல் இருக்கும். அவங்களோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டாயர். ஸோ லிங்க் வேணாலும் கீழே கொடுக்குறேன், போய் அவனுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரீஜனில் 27th பிளேஸில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கபில் ராயா கபில் பாயான்னு தெரியல. ஸோ இவர் தான் இருக்கிறாரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 27th பிளேஸில் இருந்தார் நேற்று. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டீம் நோவே நம்ம எஸ்கே கேமிங் கில்டில் இருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் 2X கார்டு யூஸ் பண்ண வாய்ப்பு கிடையாது, ஏன்னா இவரோட மெயின் அக்கௌண்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேபி யூஸ் பண்ணாமல் தான் இருப்பார். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவரும் ஒரு நல்ல பிளேயர். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிளேயர் தான் இவரும். ஸோ 80 மேட்ச்சுக்கு 219 கீழே கிட்டத்தட்ட நம்ம ஹாரி பாட்டர் லெவலுக்கு வந்துட்டார். ஆனால் நம்ம பகவத் லெவலுக்கு வந்துட்டார். ஆனால் பகவத் மாதிரி வர முடியாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சீசனும் போன சீசனும் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனில் வந்தான், ஆனால் அந்த ஐடியை சேல் பண்ணிட்டா இப்போ மறுபடியும் ஒரு அக்கௌண்ட் வாங்கியிருக்கான். இப்போ இந்த சீசனில் கிராண்ட் மாஸ்டர் போனதுக்கப்புறம் இதே சேல் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அக்கௌண்ட் வாங்குவான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகவத் ஒய்டியோட பார்ட்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் தான். ஸோ ஹாரி பாட்டர் சொல்லவே வேணாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாரி பாட்டருக்கு டேப்பிங்லாம் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இவரை வந்து ஒரு சண்டை போட்டு சண்டை இழுத்து அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. ரேங்க் புஷ் பண்ணி பார்த்துருக்கீங்களா, பாருங்களா பாருங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமாக 2X கார்டே இல்லாமல் ரீஜனில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டாப் 20 மே உள்ளே வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். டாப் 20 நீங்கள் போய் இப்போ கூட போய் செக் பண்ணிங்கன்னா தெரியும். நேற்று நான் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 46th இடத்துல இருந்தார். ஸோ நோ 2X கார்டு எதுவுமே இல்லாமல் நார்மலாக ஒரு பிளேயிங். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், இவரும் வந்து பார்த்திங்கன்னா டியோ, நம்ம பகவத்தும் இவரும் தான் புஷ் பண்ணுறாரு. இப்போ பகவத் 80 மேட்ச்சுக்கு 290 கிலோ, இவரும் சேம் அதே மாதிரி தான் போட்டிருக்காரு. அப்போனா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ப்ளே பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு. கண்டிப்பாக வந்து ஸோ ரெண்டு பேரும் ஒரு மேட்ச்சுக்கு 7 கிலோ 8 கிலோ போட்டு தான் புஷ் பண்ணியிருப்பாங்களே தவிர்த்து கண்டிப்பாக சர்வே பண்ணி புஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி சர்வே பண்ணியிருந்தோன்னா இவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீஜனில் வந்திருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக கீழே இருந்திருப்பாங்க. ஆனால் எந்த அளவுக்கு அப்போ ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்களே யோசிக்கோங்க. நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ வருஷம் சீசனில் வந்து புஷ் பண்ணுறது நம்ம ஜல்லிக்கட்டு டீமில் வந்து கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் இருக்கிறாங்க. நம்ம ஜேகே டில்லி தானே இவர் பேர், வயலில் வர முடியுது. சாரி ப்ரோ, வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சாரி. 52nd பிளேஸில் இருக்கிறாரு ரீஜனில். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி மேலே வந்திருப்பார், ஏன்னா நைட்லாம் பாதி பேர் வெறுத்துருப்பாங்க, வெறுத்து கீழே போயிருப்பாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பிளேயிங்கில் தான் இருக்கிறாங்க. ஸோ உண்மையிலே வந்து ஒரு வெறித்தனமான பிளேயிங். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாம் இவரும் வந்து பார்த்திங்கன்னா 80 மேட்ச்சுக்கு 150 கிலோ ஒரு நல்ல பிளேயிங் தான். ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் போயிட்டுருக்கிறாரு. ஸோ உண்மையிலே வேறு லெவல் ப்ரோ, இன்னும் நல்லா புஷ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் யார் ப்ரோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அதே மாதிரி வேறு எல்லாம் இருக்கான்னு பார்த்துருமா, இருங்கிருங்க, யார் பேரும் காணலையே. நம்ம ஜேகே டில்லியை பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இவரோட ஸ்குவாடு பார்ட்னர்னு நினைக்கிறேன் ஜேகே சரத் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஸோ இவரும் நம்ம ஜல்லிக்கட்டு கில்டு தான். இவரும் வந்து நோ 2X கார்டு 59 பிளேஸில் இப்போ ரீஜனில் இருக்கிறாரு. மேபி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேலே வந்துருவார். இவரும் வந்து ஸ்குவாடு தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்குவாட் பிளேயிங் தான். ஸ்குவாடில் வெறித்தனமாக புஷ் பண்ணி போயிட்டுருக்கிறாங்க எல்லாருமே. இவங்க ஸ்குவாடு ஃபுல் அண்ட் ஃபுல் வெறித்தனமாக புஷ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு நல்ல கில்டு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும், நம்ம கில்டு வந்து வெளியே தெரியணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நல்ல மோட்டிவேஷனில் அவங்க கில்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கில்டு. ஸோ ஒரு பிளேயிங்கும் வந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்க ஒவ்வொரு பிளேயரும் தனித்தனியாக கூட. எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க நம்ம முத்தியேசம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை லெவல் பிளேயர் தமிழ்நாட்டில் அவர் தான் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இதே கில்டு தான். ஸோ ஒரு நல்ல டீம் கோஆர்டினேஷன், எல்லாமே நல்ல ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யார் புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யார் இருக்கா அடுத்து, யாருமே இல்லையாண்ணே, நம்ம டிஜிபி சிங்கம் இருக்கிறார் யா 64 பிளேஸில். நம்ம டிஜிபி சிங்கம் இருக்கிறாரு, நம்ம கில்டு பிளேயரு. உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா இவர் ஸ்குவாடில் இருக்கிற 4 பேரும் வந்து ரீஜனில் இருக்கிறாங்க. ஸோ நம்ம டிஜிபி சிங்கம் பார்த்துருப்பீங்க. நம்ம டிஜிபி சிங்கத்தை நிறைய பேர் அவரோட சேனல் வீடியோஸ்லாம் இது என்னடா வெளியே வந்துருச்சு, நம்ம அவரோட சேனல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெறித்தனமான ஒரு யூடியூபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் யூடியூப்பில் பண்ணிகிட்ருக்கிறாரு. இன்னும் கூடிய சீக்கிரம் வந்து 100K அடிச்சிருவார். ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாடில் புஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஸ்குவாடு வந்து சிங்கம் ஸ்பீடு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் 777, அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரோ உண்டு கே
கேஓ டீமில் நாக் அவுட் தமிழா டீமில் வந்து யாரோ ஒருத்தர் உண்டு நினைக்கிறேன், தெரில எனக்கு சரியா. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஸ்குவாடை புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உண்மையிலே வெறித்தனம். அதுக்கப்புறம் நம்ம வில்லன் கில்டில் வெறித்தனம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனில் இருக்கிறாங்க நம்ம வில்லன் கில்டு. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் கில்டு அப்படின்னா சொல்லலாம் நம்ம வில்லன் கில்டு. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனில் CR7 நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கிளாஷ் கோடில் ஒரு தாறுமாறான ஒரு பிளேயரு. ஸோ அவரும் வந்து பார்த்திங்கன்னா ரீஜனிலலாம் இருக்கிறாரு. ஸோ வெறித்தனம் காட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் CR7. ஸோ 2S கார்டு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, 73rd பிளேஸில் இருக்கிறாரு. ஆனால் கண்டிப்பாக மேலே வந்துடுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன். 75 மேட்சுக்கு 200 கில்லு. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கம்மியான கில்லு, அதிகம் ஒரு மீடியம் லெவல் மேட்ச் ஆடி ஒரு அதிக லெவல் கில் போட்டிருப்பாங்க. ஆனால் கம்மியாக மேட்ச் ஆடி எவ்வளோ ஸ்பீடாக கில் போட்டிருக்கான்னு பாருங்கள். அடுத்து நம்ம TGP ஸ்பீடு, இவரும் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறாரு. 70 மேட்சுக்கு 220 கில்லுங்க, வெறித்தனமான ஒரு பிளேயிங். ஆனால் ஏதோ ஒரு சில மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மைனஸ் ஆகிருக்கு, அதனால தான் வந்து இன்னும் டாப்பில் வராமல் இருக்காங்க. அண்ட் விரைவில் வந்துடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு நல்ல பிளேயிங் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ உண்மையிலே எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் த பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையிலே வந்து எல்லோரும் மாஸ்க் காட்டுங்க கைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம Rheotv7 சீசனாக ரேங்க் புஷ் பண்ணுறாரு, இவரை கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாமலாம் இருக்காது. ஸோ இவர் எல்லாருமே நம்ம TGP ஸ்பீடு எல்லாருமே ஒரு ஸ்குவாடை தான் புஷ் பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் வந்து ஆல் த பெஸ்ட் இன்னும் வந்து நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறதுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ரெக்கார்டு எடுத்த வீடியோ, இப்போ நீங்கள் ரீஜனில் பார்த்தா நிறைய பிளேஸ் இருப்பாங்க. சரி ஓகே கைஸ், பை பை, நெக்ஸ்ட் வீடியோ.